பாஜகவை கைட்டு விட போகிறதா அதிமுக? பாஜக தான் அதிமுகவின் தொடர் தோல்விக்கு காரணம், முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு குற்றச்சாட்டு. கட்டாயமாக வரக்கூடிய தேர்தல்களில் அதிமுக வெற்றி அடையும், முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு நம்பிக்கை. வரும் தேர்தல்களில் அதிமுக தனித்து போட்டியிட தயார், திமுகவும் இதே போல தனித்து போட்டியிடுமா என்று அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு சவால். வரக்கூடிய தேர்தல்களில் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் அதிமுகவின் தொண்டர்கள் தீவிரமாக களப்பணியாற்ற வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். பாஜகவின் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய கோபம்தான் அதிமுகவின் இந்த தோல்விக்கு காரணம் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு குற்றச்சாட்டு. அதிமுகவை யாராலும் அழிக்க முடியாது என்று மதுரையில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசியிருக்காரு. அதிமுகவின் கூட்டணியிலிருந்து பாஜகவை கழட்டி விட வேண்டும், அதிமுக வரக்கூடிய தேர்தல்களில் தனித்து போட்டியிட தயார் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்திருக்கார். அவர் என்ன சொன்னார், என்ன பேசியிருக்காரு அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதிமுகவின் பொன்விழாவை எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்பது தொடர்பான அதிமுகவின் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளிடம் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர் என்ன பேசினார் அப்படின்னா, அதிமுக கட்சி தொடங்கப்பட்டு 50வது ஆண்டை நிறைவு செய்யும் விதமாக இந்த பொன்விழாவானது நடைபெற இருக்கு. இந்த பொன்விழா மாவட்டம் முழுவதும் சிறப்பாக நடக்கணும், எல்லா தொண்டர்களும் இதில் கலந்துக்கணும், கட்சி நிர்வாகிகள் தீவிரமாக வேலை செய்யணும் அப்படின்னு கோரிக்கை வச்சார். இப்படி கட்சியுடைய பொன்விழா பற்றி பேசிட்டு இருந்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு திடீர்னு சர்ச்சையை கிளப்பும் வகையில் பேசினார். பொதுவாகவே செல்லூர் ராஜு மனசில் பட்டதை எதுவும் ஒளிவு மறைவு இல்லாமல் வெளிப்படையாக பேசக்கூடிய ஒருத்தர். இதனாலேயே பல்வேறு வகையான சர்ச்சைகள்லையும் இவர் சிக்கிடுவார். அதே போல் இப்போ பேசியிருக்கிற அவருடைய கருத்தும் பல்வேறு சர்ச்சைகளை கிளப்பியிருக்கு. அண்மையில் அதிமுக தலைமை குறித்து இவர் சொன்ன கருத்து ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேர் இடையில பெரிய வாய்க்கா தகராறியே உருவாக்குச்சு. இதனால செல்லூர் ராஜைய கூப்பிட்டு வச்சு இவங்க ரெண்டு பேரும் நல்லா காசு காசுன்னு காசுனாங்க அப்படின்னு கூறப்படுது. இந்த பிரச்சனையெல்லாம் இப்போ ஓரளவுக்கு முடிஞ்சிருக்க சூழ்நிலையில அதிமுக பாஜக கூட்டணி இடையே ஒரு விரிசலை ஏற்படுத்தும் விதமா மீண்டும் ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்காரு நம்ம குசும்புக்கார முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. மதுரையில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசின நம்ம செல்லூர் ராஜு என்ன சொன்னார்னா, உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்கு, தொண்டர்கள் யாரும் தோண்டவிடக்கூடாது, மனசோர்வு இல்லாமல் வரக்கூடிய மாநகராட்சி நகராட்சி தேர்தலில் வேலை செய்யுங்க, அப்போது நம்ம கண்டிப்பாக அதிமுக சார்பில் போட்டியிட்டு கட்டாயம் வெற்றி பெறுவோம் அப்படின்னு நம்பிக்கை தெரிவித்தார் செல்லூர் ராஜு. எனவே வரக்கூடிய நகராட்சி மாநகராட்சி தேர்தல்களில் தொண்டர்கள் தீவிரமாக களப்பணியாற்றணும் அப்படின்னும் கோரிக்கை வச்சார். தொடர்ந்து பேசிய செல்லூர் ராஜு வரக்கூடிய எல்லா தேர்தல்கள்லேயும் அதிமுக தனித்து போட்டியிட தயார், இதுபோல் திமுக கூட்டணி கட்சிகளுடைய துணையின்றி தனித்து போட்டியிட தயாரா அப்படின்னு சவால் விட்டு பேசியிருக்காரு நம்ம செல்லூர் ராஜு. வரக்கூடிய எல்லா தேர்தல்களிலும் அதிமுக தனித்து போட்டியிட தயார், இதே போல் திமுகவும் கூட்டணி கட்சிகளுடைய எந்த விதமான உதவியும் இன்றி தனித்து போட்டியிட முடியுமா என்று சவால் விட்டு வீரவசனாலாம் பேசினாரு நம்ம செல்லூர் ராஜு. தலைவன் செல்லூர் ராஜுவோடைய இந்த வீரவசனத்துக்கு அங்கு அலைகடலன திரண்டு வந்திருந்த தொண்டர்கள் எல்லாம் கைத்தட்டி ஆரவாரம் செஞ்சாங்க. இவ்வாறு திமுகவுக்கு சவால் விட்டு பேசினது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவர் சவால் விட்டு பேசி இருக்கிறது பாஜகவிற்கு ஒரு பக்கம் பெரிய ஷாக்கா அமைஞ்சிருக்கு. வரும் தேர்தல்களில் அதிமுக தனித்து போட்டியிட தயார் அப்படின்னு செல்லூர் ராஜுவோடைய இந்த சவாலுக்கு திமுக காரங்க ஷாக் ஆனாங்களோ இல்லையோ, பாஜக காரங்களை ரொம்பவே ஷாக் ஆக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பாஜகவினர் ஏன் ஷாக் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தா, நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் உள்ளிட்ட பல்வேறு வகையான தேர்தலுக்கு அதிமுக பாஜகவுடன் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வச்சது தான் அதிமுகவுடைய இத்தகைய தோல்விக்கு காரணம் அப்படின்னு பல்வேறு வகையில் அதிமுகவினரே பாஜகவின் மீது குற்றம் சாட்டினாங்க. மத்திய அரசின் மீது பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய கோபமும் வெறுப்பும் தான் அதிமுகவின் வாக்கு வங்கியை வெகுவாக குறைக்குது அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க அதிமுகவினர். பாஜகவின் மீது இருக்கக்கூடிய கோபம் அதிமுகவின் மீது படுவதற்கு நாங்கள் கூட்டணி வைத்தோம் என்ற ஒரே காரணத்துக்காக பாஜகவின் மீது இருக்கக்கூடிய எல்லா வகையான விமர்சனங்களும் அதிமுகவின் மீதும் வைக்கப்படுது. இதனால தான் அதிமுக தொடர்ந்து தேர்தல்களில் தோல்வி அடையுது அப்படின்னு அதிமுகவினர் சொல்கிறாங்க. எனவே அதிமுக கூட்டணியிலிருந்து பாஜகவை கழட்டி விட வேண்டும் என்று அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் கட்சி தலைமைக்கு கோரிக்கை வச்சுட்டு வராங்க. இந்த நிலையில தான் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய செல்லூர் ராஜு இந்த நிலையில தான் வரும் தேர்தல்களில் அதிமுக தனித்து போட்டியிட தயார் என்று
மண்ணின் மைந்தன் செல்லூர் ராஜுவுடைய சவால் என்ன ஆகப் போகிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம்.